இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கீழே ஷேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் மட்டும் வரும், அது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து சிரிப்பாங்க. உண்மையிலே இது வந்து ஆக்சுவலாக செம்ம ஃபன்னியான வீடியோ, நம்ம இப்போ ஃபன் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம டீம்மேட் வந்து ஆதி இருக்காப்பில், நாங்கள் வந்து இப்போ வந்து பாதி வீடியோ ஓட்டிட்டோம், ஏன்னா ரொம்ப நேரமாக லூட் அடிச்சுட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் நீங்களே கடுப்பாயிருவீங்க. ஸோ வந்து நான் இப்போ கில்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோட்டட்டு வாலேருந்து பீக்குக்கு போயிட்டுருக்கோம். இங்கே யாரும் வண்டி ஓட்டின மாதிரி முன்னாடி காமிச்சிச்சு, ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பரவாயில்ல, இப்போ வந்து என்கிட்ட ஓ தெரியாமல் கார் 98K எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அதாவது ஏகே வச்சுருக்கேன், அப்புறம் P90 வச்சுருக்கேன். P90 மேலே ஒரு சூப்பர் கன். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் யாரோ வரான் போல், இதோ அங்கே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை மரமா, இல்லை அது ஒரு காம்பவுண்டு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து வேணுன்ட்டே சுட்டுட்ருக்கேன், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரோ சுடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவனும் இந்த சைடு வருவான், அதை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவனை போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா சார் வந்து வண்டியோட வராரு, ஆனால் அவன் வெளியே டைரக்ஷன் மிஸ் ஆகிட்டு. கூடவே இன்னொருத்தவனும் இருக்கான், ஆதி வரல. ஆதி வந்து ஆக்சுவலாக இப்போ கடுப்பில் இருக்கான். மோஸ்ட்லியாக வந்து இந்த ஸ்குவாட் டியூவில் வர சண்டையே ஒன்று கில்ஸ் அதிகமாக நம்ம ஃப்ரெண்டு போட்டுருவான், இல்லை நம்ம போட்டுருவோம், அதுக்கப்புறம் லூட் அடிக்கிறது தான். இப்போ ஆதியும் அதே தான் நினச்சிட்ருக்கான், ஏன்டா நான் ஒருத்தனை கொல்லக்கூடாதுன்னு என்ன சண்டை போட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ கட் பண்ணிட்டேன், ஆனால் அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு நான் ஆடியோ போடுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து ஃபோன் வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேனால் நடக்கிறது இந்த சுடுற சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களால் அதெல்லாம் கேட்டால் கடுப்பாயிருவீங்கன்னு தான் நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஆடியோ கட் பண்ணி இப்போ நான் புதுசாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இடையில ஒரு சீனை மட்டும் நான் அந்த ஆடியோ அப்படியே மாற்றாமல் வச்சுருப்பேன், ஏன்னா அந்த சீன் செமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், செம காமெடியான சீனு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் யாரோ சுட்டிருக்காங்க, அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அநேகமாக அங்கே ஒரு வீடு இருக்கும், அதில் தான் சுட்டுட்ருக்கானோ போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. என்ன ஸோ மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், வாரன் அவனை போட்டுட்டு வந்து பேசுகிறேன். கன்ஃபார்மாக மேலே தான் இருக்கான். ஸோ வச்சுருக்க க்ரீனேடை நான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் ஆக்சுவலாக திருப்பி ஏன்ட்டே வந்துடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கணும். நல்ல வேலை அது கரெக்டாக வந்துருச்சு. மேலே ஒருத்தன் இருக்கானா ரெண்டு இருக்கான்னு தெரில. ஆதி சார்ஜ் சார்ஜ் ஆதி ஆதி பரவாயில்ல போட்டுட்டோம். ஆனால் பாவம் ஆதி, இந்த வாட்டி ரெண்டு பேரை நான் தான் போட்டிருக்கேன், மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தவனை போட்டாச்சு, பரவாயில்ல. ரெண்டு பேரும் பாருங்கள், க்ரீனேட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு பய ரெடியாக இருந்திருக்கான் போல். நல்ல வேலை போட்டோம், நம்மளாம் யார் சின்ன வயசுலேயே சுண்ணாம்பு தின்னவங்க. இன்னும் புது டைலாக் மாதிரி தெரியுதா, ஆய்க்கு வரதா அடிச்சு விட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா க்ரீனேட் லான்ச்சர்லாம் பலமாக வச்சுருக்கான் நம்ம, ஆனால் அதுக்கட்டையும் சுட்டுட்டோம். ஸோ வந்துட்டு இருக்க லூட்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஆதி வரதுக்கு முன்னாடி அப்படியே எல்லா லூட்டையும் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு தெரில, தொண்டை வேற அடிக்கடி கட்டிட்டுருக்கு. ஸ்டாக் லெவல் 2 இருக்கு. ஸோ தேவையில்லாம் கீழே போடுவோம், நம்ம ஆதி வந்து எடுத்துப்போம். ஓகே வாங்க, இப்போ கீழே போகலாம். எவனா இருக்கானா இல்லையா? இன்னும் ஆதி குதிச்சுனா, ஆதி வா நண்பன் துணை. ஓ ஷிட், அப்பயும் லைவ் போயிட்டு. பரவாயில்ல, ஆதி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டீம்மேட் தான். பார்த்தீங்கன்னா நான் குதிக்கும் போது அவன் தலையிலே குதிச்சு, அதாவது இடி அவன் வாங்கிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆதி இப்போ பான் ஃபயரை போடுறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் லைஃப் ஏறுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபன் பண்ணுற நேரம். ஸோ ஃபன் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செம ஃபன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பப்ஜி வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வரும். ஒருவேளை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தேட். பட் நான் வந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் ஹாஸ்டிலாம் வருது, பட் என்னன்னே தெரில, அப்லோட் பண்ணால் மட்டும் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அது கீழே இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கெல்லாம் அழுத்திட்டு நம்ம சேனல் உள்ள வீடியோஸை ஒன்று விட விடாமல் எல்லாமே பாருங்கள், செமையாக இருக்கும். நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோஸ் போட்டாலும் நச்சுன்னு போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சம்மான் ட்ராப், சம்மான் ஏர் ட்ராப் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம சீன் வரப்போகுதுன்னு, அது இந்த சீன் தான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இது ஆடியோ வந்து உங்களுக்கு ரியல் ஆடியோவே கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்க போது ரெடியாக இருக்க, இதுலேருந்து நாங்கள் கேம் விளாண்ட ஆடியோ வருது, என்ஜாய் பண்ணுங்கள். ஏ பிள்ளையா பார்த்தியா இல்லையா?
ஒண்ணுமே கிடைக்கல என்ன பய வேற லெவல் ப்ரோ. என்னன்றீங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல பரபரப்பாயிட்டு கிட்டத்தட்ட இப்ப நம்ம வந்து 8 பேரை கொண்டிருக்கோம், அதே மாதிரி 8 பேர் உயிரோட இருக்காங்க. சோ வந்து சமான் ஏடுறப்பலயே ஒண்ணும் ஒழுங்கா மாட்டல. சோ நாம வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பலான் இருக்கேன். சோ நான் மெடிக்கல்ஸ் வேற நிறைய இருக்கு. சோ தேவையெல்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் தேவையில்லாதெல்லாம் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஓ ஷிட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் மான்ஸ்டர் ட்ரக்கை வச்சு அதை இடித்தா ஆட்டோ வந்து கொஞ்சம் தூரம் போய் விழுவுமானு. ஆனால் ஆக்சுவலாக ரெண்டுத்துக்குமே லைஃப் போய் ரெண்டுமே எரிய ஆரம்பிச்சுட்டு உண்மையிலே இந்த வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு வீடியோ ஒரு நினச்சி கூட பார்க்கல. ஒரு நான் நினச்சது என்னென்னா ஒரு சாதாரண மேட்ச் வந்து நிறையா கில்ஸ் போடுவோம் அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் செம காமெடியான விஷயம் தான் அந்த வீடியோவில் நிறையா இது நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை ஹிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசி சேவ் ஜோன் ஹோலுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இன்னொரு டிப்ஸ் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க இடத்துல உங்களுக்கு நேராக லெஃப்ட் சைடில் ஒரு இது காமிக்கும், அதாவது ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி காமிக்கும். உதாரணத்துக்கு உதாரணம் இல்லை, அது வந்து அந்த எமோஜி சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே 85, 84, 89 அப்படின்னு காமிக்கிறதா, அதுதான் உங்களோட நெட் ஸ்பீடு. ஆக்சுவலாக இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு வச்சோம். 999+ அப்படின்னு வச்சா நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாரையும் நான் ஒருத்தவன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஆனால் அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் பயம் மாட்ட மாட்டேங்கிறான், ஒரு கரெக்டான ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இதே மாதிரி இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்லாம் போடுங்க ப்ரோ, இதை டாப்பிக்கே வச்சு போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நிறையா லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கு ஒரு பாம் தூக்கி போட்டேன், ஆனால் பயம் ஆளை காணும் எங்கே போய் தொடங்கான்னு தெரில. ஸோ வெளியில் வேறு ஒருத்தன் வந்து சுட்டுட்ருக்கான். ஸோ ஓ பாருங்கள் நம்மால் புத்திசாலித்தனமாக வண்டியெல்லாம் எடுக்கிறாப்புல போட்டுட்டோம் ஒரு வழியாக. ஆனால் பாவம் பயம் ஏதோ வண்டியெல்லாம் எடுத்து ஏதோ ஃபன்லாம் பண்ண பார்க்குறான், ஆனால் பயம் இப்போ காலி ஆகிட்டான். சில பேர்லாம் ஆனால் அப்படின்னா தெரிஞ்சுட்டு தான் இருப்பானு, அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தூரத்துலேருந்து ஒருத்தன் ஓடியாந்துட்ருக்கான் புல்லட், அந்த காலி அவ்வளோதான், ஹெட்ஷாட் ஒன்று லைட்டாக விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு 87 லைஃப் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசி நேரங்கிறனால யாரும் என்ன ஹெட்ஷாட் பண்ணிடக்கூடாதுன்னு குதிச்சு குதிச்சு சுட்டுட்ருக்கேன். யாராவன் புதுசாக கம்பெனி கொடுக்க வரான், போட்டுடா போட்டுடா டே டே டே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு கேட்டை உருவாக்கிட்டுருக்கேன். ஏன்னா இவ்வளோ க்ளூவாலும் கடைசியாக வேஸ்ட்டாக தானே போகுது. எங்கே பயல காணும் பேட்டாலே போட்டு அடிப்போம், ஓ நல்ல வேலை இன்னொரு எண்ணெயை போட்டு கொண்டிருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேசியான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுன்னா உங்களுக்கு விளையாட உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ எனக்கு வந்து நிறையா வாட்டி விளையாண்டு பழக்கமாச்சு, அதனால இந்த மாதிரி கிரேசி திங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி வந்து இப்போ வந்து நான் விளையாடுறத தான் பார்த்துட்ருக்கான். உண்மையிலே அவன் மனசு உடஞ்சி போயிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் இருக்குது, ஆனால் நான் தேடின க்ரோசரில் யாரோ தூரத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க. நான் அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக எவனோ ஓட்டிகிட்டு போனான் பார்த்தேன். அன்றைக்குமோ ஒரு ஜீப் மாதிரி தான் இருக்குது,
ஜீப்பா ஆட்டோவா என்னன்னு தெரியல, ஆட்டோவே தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மால் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. கடைசி நேரத்துலேயும் நான் ஸ்லோ மோஷனில் ஆட்டோவில் போகணான்னு பேசி நம்மால் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் தான் இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான், மேபி அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸாக இருக்கலாம். ஓ பாரா, ரெண்டு பேருமே வண்டியில் தான் சுற்றிட்டுருக்கானோ. ஸோ இதுதான் நம்ம கடைசியாக நினைக்கிறேன். நம்மால் வேறு லெவலில் புல்லெல்லாம் மாட்டிகிட்டு வந்திருக்கான். ஓகே ஒரு புயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி தான் நான் சொல்கிறது, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடைசி நேரத்தில் க்ளூவாலாம் மிச்சம் இருந்துச்சு, யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், நான் அதுக்கட்டையும் வெறும் கன் மட்டும் தான் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ இன் அனதர் வீடியோ. அப்புறம் என்ன, ஜாலியாக இருங்க, பாய்.